முகமது நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சூழலில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் போதிய படுக்கைகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல் ராமநவமி இன்று கொண்டாட்டம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியது நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழப்பு தில்லி மாநாட்டில் பங்கேற்று தமிழகம் திரும்பிய ஆயிரத்து நூற்று மூன்று பேருக்கும் கொரோனா பரிசோதனை இதுவரை இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் பாதிப்பு என மாநில சுகாதாரத்துறை செயலாளர் தகவல் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ரஷ்யாவில் அவசர நிலை சட்டம் அதிபர் விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டார் இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் மாநில அரசுகள் அதனை உறுதியுடன் கடைபிடிப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் ஏற்கனவே கடந்த மாதம் இருபதாம் தேதியன்று கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தொற்று என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்றும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார் இந்த தொற்று நோயை எதிர்கொள்வதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூறிய பிரதமர் அன்றைய காணொலி காட்சி கலந்துரையாடலில் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகளாவிய நோக்கில் காணும்போது இந்த தொற்று நோய் என்பது மிகவும் வேகமாக பரவி வரும் ஒரு நோய் என்பதுடன் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலமாகவே இந்த தொற்று நோயை எதிர்த்து போராட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழல் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் இந்த தொற்றை எதிர்கொண்டுள்ள மருத்துவ பணியாளர்களின் கவலைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து அப்போது மத்திய அமைச்சர் கேட்டறிந்தார் தற்போதைய சூழலில் பல்வேறு வழிமுறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவ பணியாளர்கள் அமைச்சருக்கு எடுத்து கூறினர் தில்லி கேரளா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஆந்திர ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் டாக்டர்கள் இந்த ஆலோசனையின் போது பங்கேற்றனர் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்நிலையிலான குழுவினர் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் மாநில அரசுகளுடன் இணைந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடனும் அனைத்து மாநிலங்களின் அமைச்சர்களுடனும் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்புடன் வருபவர்களை தனிமைப்படுத்துவதற்கு தேவையான படுக்கைகள் ஆய்வகங்கள் உள்ளிட்ட வசதிகள் போதிய அளவிற்கு இருப்பில் வைக்கப்பட்டிருப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அப்போது ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார் தேவைப்பட்டால் தொலை மருத்துவ வசதி மூலம் மருத்துவ வழிகாட்டுதல்களை மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொடர்பாக உறுதியான ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான ஐஐடிக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி மூன்று ஐஐடி களின் இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆய்வின்போது அவர் இந்த வலியுறுத்தலை வழங்கினார் ஏற்கனவே கொரோனா தொற்று குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சமூக ஊடகங்கள் மற்றும் இதர ஊடகங்கள் வாயிலாக அவை குறித்து விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஸ்வயம் மற்றும் ஸ்வயம் பிரபா ஆகிய ஆன்லைன் கல்வி இணையதளங்கள் மூலம் இந்த பயிற்சிவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு ஐஐடி நிறுவன ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை இயக்குநர்கள் உரிய வகையில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டார் தில்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற தப்ளிக் ஜமாத் மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்கள் விவரங்களை கண்டறியுமாறு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை செயலாளர் பிரதீப் குமார் சின்ஹா நேற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களின் விவரங்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் பங்கேற்ற வெளிநாட்டினர் விசா விதிமுறைகளை மீறி இருப்பது தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை செயலாளர் குறிப்பிட்டார் மேலும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போது மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் ஏழைகள் மேம்பாட்டுத் திட்டத்தை அடுத்த வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்துமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வழங்கப்படும் தவிர நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்பாக கடைபிடிப்பதற்கு மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மாநிலங்களுக்கு இடையே அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பணிகள் சமூக இடைவெளி பராமரிப்புடன் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி உறுதி செய்யப்படுவதுடன் அவை தடையின்றி கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பி கே சின்ஹா வலியுறுத்தினார் இதற்கிடையே இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்று ஐம்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ராமநவமி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ராமர் பிறந்த தினம் ராம நவமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி பிரதமர் தமது ட்விட்டர் வாழ்த்து செய்திகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த புனிதமான பண்டிகை நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நிவாரண நிதிக்கு நிதி வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பிரதமரின் நிவாரண நிதிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூன்று பேரும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளனர் இதற்கு தமது டுவிட்டர் பதிவில் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்த நடவடிக்கை கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நிதி வழங்குவதை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கோதுமை மற்றும் அரிசி தங்குதடையின்றி கிடைக்க இந்திய உணவு ஆணையம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவின் போது உணவு தானியங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் எண்பத்தி கோடி பேருக்கு நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ உணவு தானியம் என்ற அடிப்படையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நிலவரப்படி இந்திய உணவு ஆணையத்திடம் ஐம்பத்தி ஆறு மில்லியன் டன் உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரயில் உள்ளிட்ட வசதிகளை கொண்டு அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான உணவு தானியங்கள் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது சீனாவில் தொடங்கிய இந்த தொற்று வேகமாக அனைத்து நாடுகளுக்கும் பரவி பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரை வழிவாங்கியுள்ளது இதுவரை இந்த தொற்றால் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் அதிகபட்சமாக ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர் அடுத்தபடியாக இத்தாலியில் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மொத்த உயிரிழப்பு பத்தாயிரத்து தாண்டி விட்டது சீனாவில் மூன்றாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு பேரும் பிரான்சில் நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இந்த நூற்று பத்து பேருமே தில்லி தப்லிக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்று அவர் கூறினார் தொற்று உறுதி செய்யப்பட்ட நூற்று பத்து பேரும் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர் அவர்களது குடும்பத்தினருக்கும் தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறினார் அரசின் கோரிக்கையை ஏற்று நேற்று ஒரே நாளில் தில்லி சென்று திரும்பிய ஆயிரத்து நூற்று மூன்று பேர் தாமாக முன்வந்து தங்களுடைய பயணம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக அவர் கூறினார் இவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகபட்சமாக பட்சமாக கோவையை சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வேண்டுகோளை ஏற்று ஆயிரத்தி நூத்தி மூணு பேர் வந்திருக்காங்க ஆயிரத்தி நூத்தி மூணு பேர் இப்ப எங்ககிட்ட ஐசோலேஷன் வார்டில் இருக்காங்க டெல்லியில இருந்து அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களோட எண்ணிக்கை பாசிட்டிவா இருக்கிறது நூத்தி பத்து மொத்தம் இது வரைக்கும் நேத்து வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கை எண்பது அதனால அந்த டெல்லி மாநாட்டில் பாசிட்டிவா இருக்கிற மொத்த எண்ணிக்கை நூத்தி தொண்ணூறு இதில் பங்கேற்றவர்களை ஆயிரத்தி நூற்றி மூணு பேர் இப்போ எங்ககிட்ட ஐசோலேஷன் வார்டில் இருக்காங்க தானாகவே நிறைய பேர் அவங்களே முன் வந்திருக்காங்க மொத்த பாசிட்டிவ் ஸ்டேட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இல்லை மறுபடியும் என்னோட வேண்டுகோள் எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தவிர வேற யாராவது இவங்க கூட போயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் முன் வாங்க உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களோட ஃபேமிலிக்கு இது வராமல் உங்களோட சமுதாயத்துக்கு இது வராமல் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் மாநிலத்தில் இதுவரை பத்தொன்பது மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இதில் பெரும்பாலான மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதியானவர்கள் தில்லி சென்று திரும்பியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாக தமிழகத்தில் கண்டறியப்பட்ட மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு பேரில் நூற்று தொன்னூறு பேர் தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் இதனிடையே தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பேர் வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் ஐநூற்று நாற்பது பேர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார் தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதில் தற்போது தில்லியிலேயே இருக்கும் பத்து பேரை தவிர்த்த நாற்பத்தி ஒரு பேரும் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களின் இரத்த மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் அவர்களின் கடை உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் கொரோனா கண்காணிப்பு மொபைல் செயலியை சென்னை மாநகராட்சி அறிமுகம் செய்துள்ளது வெளிநாடுகளுக்கு சென்று சென்னை திரும்பிய நபர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதிய செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ள மாநகராட்சி தொற்று அறிகுறி உள்ள மக்கள் அதில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளது அந்த தகவல்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு அறையில் சேகரிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை அறிமுகம் செய்து பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தொற்று அறிகுறிகள் ஏதேனும் இருப்பின் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த செயலியை தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா மானிட்டரிங் ஆப் என்ற இந்த செயலியை சென்னை கார்ப்பரேஷனின் இணையதளத்தில் கொரோனா மானிட்டரிங் என்ற இணைப்பின் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி கூறியுள்ளது மேலும் கொரோனா வைரஸ் தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று எட்டு நான்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற சிறப்பு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் உளவியல் ரீதியிலான உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண் கொண்ட கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் இன்று முதல் ஆயிரம் ரூபாயும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான டோக்கன்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதனிடையே வெளிமாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் மதுரவாயிலில் குடிசை பகுதிகளை நேற்று ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்குமாறு சிபிஎஸ்இ நிர்வாகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்களை தேர்வு ஏதுமின்றி தேர்ச்சி அடையச் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் நேற்று நேரில் விளக்கம் அளித்தார் தெலங்கானா ராஜ்பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநிலத்தில் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆளுநரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது அப்போது அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் எட்டாலா ராஜேந்தர் அம்மாநில தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக ராஜ்நேஷ் ஆஸ்வால் இன்று முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பொறுப்பேற்றுக் கொண்டார் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நீதிபதியின் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இணையதள மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதுவரை ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருமே அந்த மாநில அரசியல் சட்டத்தின் கீழ்தான் பொறுப்பேற்று வந்தனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பின் முதல் முறையாக இந்த பதவியேற்பு நடைபெற்றது உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிக்கையின் அடிப்படையில் தலைமை நீதிபதி கீதா மிட்டல் இணையதள இணைப்பு மூலம் நீதிபதி ராஜ்னேஷ் ஆஸ்வாலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வு அம்மாநில அரசின் இணையதளம் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அவசர தேவைகளுக்காக நாடு முழுவதும் எழுபத்தி நான்கு மருத்துவ சரக்கு கையாளும் விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அனைத்து விதமான பயணிகள் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ தேவைகளுக்காக கார்கோ விமான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இதில் ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு தற்போது வரை முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூன்று டன் மருத்துவ பொருட்கள் விமானங்கள் மூலம் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன என்று சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள குருத்வாராவில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு தனது விசாரணையை தொடங்கியுள்ளது இந்தியாவில் திரிகாரிப்பூர் காசர்கோடு ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளது காபூலில் நடைபெற்ற தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட நிலையில் சம்பவம் வெளிநாட்டில் நடைபெற்றிருந்தாலும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கக்கூடுமோ என்ற தகவல்களின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ரஷ்யாவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்த தனது அமைச்சரவைக்கு அதிகாரமளிக்கும் சட்டத்தில் அதிபர் விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளார் அந்நாட்டின் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் தேவைப்பட்டால் அவசர நிலையை பிரகடனப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதனை செயலாக்கும் வகையில் அமைச்சரவைக் குழுவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளார் சீனாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையின் உண்மை நிலை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் உளவுத்துறை அறிக்கையை காட்டி ட்ரம்ப் கூறுகையில் சீனா அந்நாட்டில் உயிரிழந்தோரின் உண்மையான எண்ணிக்கையை மறைப்பதாக குற்றம் சாட்டினார் சீனாவுடனான உறவுகள் நல்ல முறையில் இருந்தாலும் அந்நாட்டு அதிபருடன் நெருங்கிய நட்புறவை தாம் கொண்டிருந்த போதிலும் அந்த நாடு கொரோனா தொற்று குறித்து வெளியிடும் தகவல்கள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் கடந்த ஆண்டு இறுதியிலேயே கொரோனா தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்தியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்களை அந்நாட்டிற்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கைக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக நேற்று நூற்றி எழுபது அமெரிக்கர்கள் விமானம் மூலம் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தூதரக பணிகளுக்கான இணைச் செயலாளர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் புதுதில்லி மற்றும் மும்பையிலிருந்து அடுத்த சில நாட்களில் எண்பது விமானங்கள் இதற்காக இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு இந்திய அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் விரைவில் சுவாச கருவிகள் அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள உதவுவதற்காக சுவாச கருவிகளை திரட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் விரைவில் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சுவாச கருவிகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக அந்நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் சுவாச கருவிகளை திரட்ட அவர் உத்தரவிட்டார் லண்டனில் நடைபெறவிருந்த ஐநாவின் இருபத்தி ஆறாவது பருவநிலை மாறுபாடை எதிர்கொள்வது தொடர்பான உச்சி மாநாடு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது கிளாஸ்கோவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறுவதாக இருந்த இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து இருநூறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது பத்து நாட்கள் நடைபெறுவதாக இருந்த மாநாடு அடுத்த ஆண்டு நடத்தப்படும் என இங்கிலாந்து அறிவித்துள்ளது இரண்டாவது உலகப்போருக்கு போருக்கு பிறகு முதன்முறையாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போட்டிக்குழு தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை இப்போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று அவசரமாக கூடிய போட்டி குழு இந்த ஆண்டு விம்பிள்டன் போட்டிகள் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முதன் முறையாக விம்பிள்டன் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எட்டு முறை பட்டம் வென்ற ரோஜர் ஃபெடரரும் ஏழு முறை பட்டம் வென்ற செரீனா வில்லியம்ஸும் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சூழலில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் போதிய படுக்கைகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல் புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மதியம் இரண்டு மணிக்கு வணக்கம்